ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி ஜாப்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஏற்கனவே நான் வந்து NIOT நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜிக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், இல்லை மேலே ஐகார்டு கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த NIOT எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கூகுளுக்குள்ள போய்ட்டு NIOTன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வருது இல்லையா, இதில் வந்து NIOT ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து அந்த இது வரைக்கும் வந்திருக்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறது ENP அண்டு 3 2023 ப்ராஜெக்ட்னு இருக்குல்ல, இதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கணுன்னா அதை கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அதை கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இதில் ஃபஸ்ட்டு சைன் அப் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி தான் சைன் இன் பண்ணிக்கலாம், நம்ம சைன் அப்பில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் புதுசாக பண்ணுறதுனால சைன் அப்பும் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த இதில் உங்களோட என்ன சல்யூட்டேஷன், டாக்டரா மிஸ்டரா மிஸ் அல்ல மிஸ்ஸஸ் அந்த மாதிரி இங்கே கொடுத்துங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், இந்த இதில் உங்களோட நேம் கொடுத்துங்க, உங்களோட மிடில் நேம் லாஸ்ட் நேம். ஸோ உங்களோட மிடில் நேம் லாஸ்ட் நேம்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நேமு உங்கள் இன்ஷியல் மட்டும் நார்மலாக நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கூட இங்கே கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமில் உங்கள் இன்ஷியல் மட்டும் போட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட இமெயில் ஐடி இங்கே கொடுத்துங்க. அடுத்து பாஸ்வேர்ட், நீங்கள் அந்த லாகின் பண்ணுறதுக்காக ஒரு பாஸ்வேர்டு நீங்களே க்ரியேட் பண்ணுற போல் இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு பாஸ்வேர்டு காம்பினேஷனில் நீங்கள் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு திருப்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு திருப்பி அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டுங்க, என்ன ஜெண்டருங்கிறத கொடுத்துங்க, மேலா ஃபீமேலா ட்ரான்ஸ்ஜெண்டராக கொடுத்துக்கிட்டு இந்த இதில் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஃபில் பண்ணிட்டேன், ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட்னு வந்துடும். ஸோ திருப்பி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பேஜுக்கு போகும். இதில் உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், அங்கே கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் உங்களோட மெயில் ஐடியும் போட்டு சைன் இன் கொடுக்க வேண்டியதான். கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த செலக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அப்பப்போ ஃபில் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் டிராஃப்ட்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சிங்க. திடீர்னு ஏதாவது நெட்ஒர்க் இஷ்யூவில் வெளில போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிலீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் எல்லா டேட்டாவும் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த இதில் உங்களோட ஆல்ரெடி டைட்டில்லாம் கொடுத்ததுலாம் இருக்கும். ஸோ உங்கள் ஃபஸ்ட் நேம்லாம் ஃபில் ஆகிருக்கும், மிடில் நேம் லாஸ்ட் நேம்லாம் ஃபில் ஆகிருக்கும், டேட் ஆஃப் பர்த்லாம் ஃபில் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இதில் உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த இடத்துல வந்து பிறந்தீங்கிற இடத்துல போட்டுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதர்ஸ் நேம், இந்த உங்கள் ஃபாதர்ஸ் நேம். நெக்ஸ்ட்டு கேட்டகரி, ஸோ என்ன கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து அப்ளை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். ஸோ ஓபிசியா, ஜென்ரலா, SC ST அந்த கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட ரிலீஜன், என்ன ரிலீஜன் கொடுத்துங்க. ஸோ மார்ஷல் ஸ்டேட்டஸ், மேரிடா, சிங்கிளா அப்படிங்கிறது கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர், ஸோ இன்னொரு ஃபோன் நம்பர், அல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஸோ மொபைல் நம்பர் ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும், இமெயில் ஐடி ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும். நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், உங்களோட அட்ரஸ்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் நேம் கொடுக்கணும். அடுத்து உங்களோட ஆதார் நம்பர், இதில் உங்களோட ஆதார் நம்பர் போட்டுங்க. உங்கள் நேஷனாலிட்டி இந்தியானான்னு சூஸ் பண்ணுவீங்க. பிளட் குரூப் என்ன பிளட் குரூப், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் என்ன பிளட் குரூப் அதை நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த இதில் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சரானு கேட்குது. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சரு கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா இதை வந்து டிக் கொடுத்துங்க, இல்லைனா தேவையில்லை. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபான்னு கேட்குது, கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா எஸ் கொடுங்க. அது மீன்ஸ் எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்களா, கவர்மெண்ட்டில் எங்கேயாவது வேலை செய்யணும் கேட்குது. வேலை செய்கிறீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா தேவையில்லை. இங்கே சர்வீஸ்மேன், ஸோ எக்ஸ்சர்வீஸ்மேனாக எஸ் ஆனோவான்னு கேட்கும், அதில் எஸ்என்எஸ் கொடுங்க, இல்லைனா கொடுத்துருங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன், ஒரு தடவை செக் பண்ணிங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்தது அட்ரஸ் கம்யூனிகேஷன். ஸோ அந்த இதில் உங்களோட அட்ரஸ், உங்களோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, ஸோ அப்புறம் உங்களோட என்ன போஸ்ட்டு, தாலுக்கு, அதெல்லாம் தான் அந்த இதில் ஃபில் பண்ணிங்க. ஃபில் பண்ணிவிட்டு என்ன ஸ்டேட்டுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து உங்களோட சிட்டி, சிட்டியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி காமனாக எல்லா சிட்டி நேம்ஸ் இருக்கும், இல்லைங்கிற பட்சத்தில் நியர்பை சிட்டி ஏதோ அதை நீங்கள் கூட கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து மயிலாடுதுறை, ஸோ மயிலாடுதுறை சிட்டி வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை, அதனால் நியர்பை நாகப்பட்டினம் அதை நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. ரெண்டுமே சேம், பர்மனண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேம்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா எஜுகேஷன் டீடெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற போல இருக்கும். ஸோ எஜுகேஷன் டீடெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த டைம் படி அதுபடி நடக்கிற மாதிரியே, ஃபஸ்ட்டு இப்போ 10th, அதுக்கப்புறம் 12th, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வரிசையாகவே நீங்கள் கொடுக்குற போல இருக்கும், அதான் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து SSLC 10th கொடுத்துக்கிறேன். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே SSLCன்னு செலக்ட் பண்ணோம்னாலே அடுத்தது வந்து இந்த குவாலிஃபிகேஷன் அது SSLC இது செலக்ட் ஆகிடும். ஸோ இதில் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டேட் போர்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதர் குவாலிஃபிகேஷன்லாம் எனேபிள் இருக்காது, யூனிவர்சிட்டி எனேபிள் ஆகாது. இயர் ஆஃப் பாசிங் வந்து நீங்கள் டைப் பண்ணுற போல இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த அகாடமி ஸ்கோர் வந்து பர்சன்டேஜாக CGPAவா அப்படின்னு இருக்கும், 10th மோஸ்ட்லி பர்சன்டேஜ் தான், அதனால் பர்சன்டேஜ் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கிளாஸ் டிவிஷன், ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்னா ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்துங்க, செகண்ட் கிளாஸ்னா செகண்ட் கிளாஸ் கொடுத்துங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த இதில் ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதே போல் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டிப்ளமாவையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து எக்ஸாமினேஷன் பாஸ், நான் 12th முடிக்கல, 12th நீங்கள் HSCன்னு கொடுக்கணும், நான் 12th முடிக்கல, அதனால் நான் வந்து டிப்ளமா படித்ததுனால டிப்ளமான்னு கொடுத்துக்கிட்டு
டிப்ளமா டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த இதே நீங்கள் டுவெல்த்து கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருக்கும். அவ்வளோதான். இயர் ஆஃப் பாசிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து 2016 அதே போல் பர்சன்டேஜாக. ஸோ அந்த மார்க்கு பர்சன்டேஜ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேலே டைப் பண்ண டைப் பண்ண கீழே உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஆட் பண்ணணும். ஸோ இன்ஜினியரிங்கில் இங்கே கிராஜுவேஷன் கொடுத்துக்கிறேன். என்ன டிகிரினா பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த டிகிரி, டிசிப்ளின் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். யூனிவர்சிட்டி இங்கே தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன யூனிவர்சிட்டி அதை நீங்கள் போட்டுங்க, எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து இயர் ஆஃப் பாசிங் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சிஜிபி அகாடமி ஸ்கோர் ஏற்கனவே சொன்ன போல தான் இதில் பர்சன்டேஜ் ஜிபிஏ சிஜிபின்னு இருக்கும். ஸோ சிஜிபிங்கனால சிஜிபியை போட்டு சிஜிபிஏ ஸ்கோர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். போட்டுட்டு அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ சிஜிபிஏ டு பர்சன்டேஜாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பை 10 தான். ஸோ அதை போட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து என்ன கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் நாங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ கன்வர்ஷன் ஃபேக்டருங்கிறது இங்கே இருக்கு இல்லையா, ஒருவேளை சிஜிபியாக இருந்ததுன்னா அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபார்முலாஸ் உங்கள் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்கிறத இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் பர்சன்டேஜ் கொண்டு சிஜிபியான்ட்டு 10 அப்படின்னு போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். போட்டு இதை ஆட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இதை எடிட் பண்ணுறது தான், கிளிக் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்னவா என்ன டெஸ்டினேஷனில் இருந்தீங்க, ஸோ என்ன இன்ஜினியராக இருந்தீங்களா இல்லை ஜூனியர் இன்ஜினியர் அந்த மாதிரி டெஸ்டினேஷன் கொடுத்துங்க. ஆர்கனைசேஷன் நேமு, எந்த நாள்லேருந்து எது வரைக்கும் வேலை பார்த்தீங்க, ஒரு மாதத்துக்கு அங்கே எவ்வளோ சேலரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆஃப் டியூட்டிஸ் அங்கே உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வேலை இருக்கும். இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில் பண்ணிட்டு ஆடுன்னு கொடுத்தோம்னா கீழே உங்களுக்கு வந்து ஆட் ஆடும். நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களோட ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர், சாரி இங்கே உங்களோட சிக்னேச்சர் அண்டு ஃபோட்டோ. பார்த்திங்கன்னா இங்கே சிக்னேச்சர்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிக்னேச்சர் இருக்கிற இடத்துல கரெக்டாக சிக்னேச்சரும் ஃபோட்டோ இருக்கிற இடத்துல ஃபோட்டோவும் அப்லோட் செஞ்சிங்க. ஸோ அப்லோட் செஞ்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கேன்டு காப்பீஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் செய்ய வேண்டியதாக இருக்கும். என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட 10th 12th டிகிரி, கன்சல்டேட் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் செய்யணும் PDF ஃபார்மெட்டில், அது 2 MB இருக்கணும் அப்படிங்கிறத போல சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போலனா வந்து ஃபஸ்ட்டு SSLC சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் 12th படிக்கல அதனால் நான் என்ன பண்ணேன்னா டிப்ளமா கொடுத்துக்கிறேன், டிப்ளமா சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் டிகிரி மார்க் ஷீட்டுன்னு இருக்கும் இங்கே, அந்த டிகிரி மார்க் ஷீட் தான் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு எல்லா சர்டிஃபிகேட்டுமே நான் வந்து PDF ஃபார்மெட்டில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் செஞ்சிக்கலாம். இன்கேஸ் நான் வந்து ஏதாவது கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து முடிச்சு வச்சிருக்கேன், அது மீன்ஸ் ஆட்டோகேடு இல்லை அது கேட்டையா அந்த மாதிரி ஏதாவது மாடலிங் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கேன் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கிற பட்சத்தில் அந்த அதர்ஸுங்கிறத கிளிக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆடு என்க்ளோசர்னு கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணி கீழே ஆடுன்னு கொடுக்கணும், கொடுத்தீங்கன்னா இங்கே வரும். ஸோ அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து அப்லோட் செஞ்சுக்கிறேன். ஸோ அப்பப்போ ஒரு ஒரு டப்பாவும் ஃபில் பண்ண என்ன பண்ணிங்கன்னா இங்கே சேவர்ஸ் ட்ராஃப்ட்னு கொடுத்துங்க. ஒரு பர்டிகுலர் ஒரு 2-3 காலம் ஃபில் பண்ணிங்க ரோக்கு ஃபில் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா நீங்கள் ஏதாவது இன்கேஸ் ஏதாவது நெட் இஷ்யூ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சிங்களா உங்களுக்கு வந்து டேட்டா எரேஸ் ஆகிடும். அப்புறம் 3 ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து எல்லா டேட்டாவும் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். சேவஸ் ட்ராஃப்ட்டும் கொடுத்துருக்கீங்கன்னா சேவ் ஆகிடும், அதை விட்டதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், அது அப்படியே சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். ஒரு செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஸோ ஒன் சப்மிட்டட் கேன் பி எடிட்டர்னு வரும். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் கால் லெட்டர் வரும். இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஃபைல் நம்பர், ஸோ அது ஆல்ரெடி ஏற்கனவே ப்ராஜெக்ட் அந்த செலக்ட் பண்ணால் தான் அது வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த டெஸ்டினேஷன் வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இல்லை ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற போல தான் நீங்கள் அந்த இதில் போட்டுக்க வேண்டியதான். ஸோ நான் அப்ளை பண்ண போகிறது ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், ஒரு டிப்ளமா கேட்டகரி தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டுங்களை கொடுக்கணும், மெக்கானிக்கல் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் சொல்லும், இது நீங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கணும்னா 3 இயர்ஸ் டிப்ளமா முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத போல சொல்லியிருக்கு. ஸோ அதை முடிச்சிருக்கனால ஓகே வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே கொடுத்துட வேண்டியதான். ஓகே கொடுத்துட்டு அப்ளைங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்ளைங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிக்ளரேஷன் மாதிரி வரும். ஸோ அதை ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த இது காட்டும், என்னது அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் வந்துடும். ஸோ இது வந்து பிரிண்ட்டுன்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கலாம். அதை எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுனா இங்கே வந்து இந்த இதுக்குள்ள PDF ஒன்று இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து PDFன்னு கேட்கும். ஸோ சேவர்ஸில் PDF கொடுத்துட்டிங்கன்னா தனியாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகி மேலே ஸ்டோர் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு தான் அந்த அப்ளிகேஷனில் சொன்னோம் இல்லையா, அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் இருக்கிற போல் நீங்கள் வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் வந்து அட்டாச் பண்ணி அதுக்கு முன்னாடி இந்த ஒரு அப்ளிகேஷன் இந்த பிரிண்ட் எடுத்த ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பின் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும்.
ஸோ இது பார்த்திங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ தான். ஆனால் முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஸோ அந்த பக்கான வீடியோ தான் அது. ஸோ ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார்மை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு, அது கூட உங்களோட அந்த என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணிங்களோ அது எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்து அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டன்ட் சைன் போட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ சொல்லுவாங்க லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு சொல்லுவாங்க ஷேர் பண்ணுங்கள். அப்படியே விஐபி ஜாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.